நாட்டில் போதைப் பொருள் இல்லாத நிலையை உருவாக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு மண்டல கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோரை தடுக்க கடுமையான கொள்கையை அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் இதன் காரணமாக நாட்டில் தற்போது போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருவதாக அவர் கூறினார். மேலும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து போதைப் பொருளை தடுக்க முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். போதைப் பொருள் கும்பலுக்கு நிதியுதவி அளிப்போரை கண்டறிய முக்கியத்துவம் அளித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். एकत्रित यहाँ पर आकर इस लड़ाई को और गति देने का हम प्रयास कर रहे हैं। अफगानिस्तान और म्यांमार ये दोनों पूरे देश में और दुनिया में ड्रग पहुंचाने के प्रमुख क्षेत्र हैं। जब अफगानिस्तान या म्यांमार से ड्रग्स आते हैं तो स्वाभाविक रूप से देश के उत्तरी हिस्से को और देश के उत्तर पूर्व के क्षेत्र को वो सबसे ज्यादा प्रभावित करते हैं, क्योंकि देश में और देश के माध्यम से विदेश में जाने के लिए यही एक रास्ता होता है जहां से एंट्री होती है। तो ड्रग के खिलाफ लड़ाई इसके एंट्री पॉइंट पर ही ढंग से लड़ा जाए। முன்னதாக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா நாட்டின் வடகிழக்கு பிராந்தியத்தில் முழு அமைதியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று கூறினாா்.